தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தமிழக வெத்து வெட்டு கழகம், வெத்து வெட்டிகள் கழகம். அந்த நடிகை விஜய் அந்தாலே ஒரு வெத்து வெட்டு தான். விஜய கட்சி ஆரம்பிக்க சொன்னது யாருமே கேட்டீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ், நமது பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா, இந்த கேங் எல்லாம் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும். அதிமுக கையில் எடுத்தாங்க, வேலைக்கு ஆகல. அதிமுக செல்ஃப் எடுக்காத போயிடுச்சு. அவங்களே போய் இப்ப விஜய் கிட்ட முட்டிக்கால் போட்டு காணுகிறாங்க. விஜய் விஜய்னு பேசிக்கிறாங்க. அவங்களே இப்போ சீமானுக்கு கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துனே இருக்கிறாங்க, செல்ஃப் எடுக்கல. சோ ஒரு பெரிய ஸ்டார் இன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நடிகர் விஜய கட்சி ஆரம்பிக்க சொல்லி விஜய் வச்சு திமுக விமர்சனம் பண்ணி திமுக டேமேஜ் பண்ணலாம்னு ஒரு முடிவோடு தான் பிஜேபி விஜய்க்கு இன்னொரு 10 வருஷம் நீ ஒரு 10 படம் நடிப்பே, ஒரு படத்துக்கு எவ்வளவு 200 கோடி வாங்குவியா, ரைட், இந்த புடி 2000 கோடி. இது ஒரு உண்மையான தகவலுங்க. 2000 கோடி விஜய்க்கு 2000 கோடி செட்டில்மெண்ட் பண்ணாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம்னு அந்த அளவு கட்சி ஆரம்பிச்சார், தமிழக வெத்து வெட்டு கழகம். அந்த கோடி டிசைன் பண்ணி கொடுத்தவங்க கூட ஆர்எஸ்எஸ் காரன் தான், பிஜேபி காரன் தான். குடும்பத்தை பத்தி பேசுறியா, உனக்கு எவ்வளவு தெனாட்டு இருக்கும், உனக்கு எவ்வளவு கொழுப்பு, உனக்கு எவ்வளவு திமுரு, எவ்வளவு அகங்காரம் இருக்கும். குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நான் விஜய கேக்குறேன், நடிகர் விஜய கேக்குறேன், தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் விஜய கேக்குறேன். யோ வெத்து வெட்டு, உனக்கு குடும்பம் இருந்தா குடும்பத்தை பத்தி பேச உனக்கு தகுதிக்குதா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. கடவுள் முதல்ல அப்பா அம்மா தான் கடவுள் நமக்கு. உங்க அப்பா அம்மா வச்சு நீ சோறு போடுற வீட்டுல, மாநாட்டில் உங்க அப்பா அம்மா கூட்டினது முன்னால் அப்பா வச்சுன்னா ஊர் காரித்து போதுன்னு வேற வழி இல்லாம சும்மா ஷோ காட்டுறது உங்க அப்பா அம்மா கூட்டணும் உக்கார வச்சேன். ஆனா உங்க அப்பா அம்மா உங்க வீட்டுல இருக்கிறாங்களா, உங்க அப்பா அம்மா சோறு போடுறியா? இல்ல, பெத்தா அப்பா அம்மாவே மதிக்காதவன், பெத்தா அப்பா அம்மாவே சோறு போடாத, அப்பா அம்மா வெளியே தோர்த்துட்டு நீ நான் குடும்பத்தை பத்தி பேசுறேன். எல்லாரும் சமம், தமிழ்நாடுக்கு நான் நல்லது பண்ண போறேன். அதே தன்றைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னுடைய மனைவி ஆரம்பத்திலிருந்து லண்டனுடைய குடியுரிமை பெற்றவர், யுனைடெட் கிங்டம்னுடைய சிட்டிதான். இது வரைக்கும் விஜயனுடைய பொண்டாட்டி இந்தியாவில் ஓட்டு போட்டது கிடையாது, தமிழ்நாட்டில் ஓட்டு போட கிடையாது. அது யாருன்னு தெரியுமா? அது லண்டன் குடியுரிமை பெற்றது, தமிழ்நாடு குடியுரிமை கிடையாது. அந்த அம்மா ஆஸ்திரேலியாவில் லண்டன்லையும் விஜயனுடைய பிளாக் மணியை வச்சு அது வந்து அங்கே வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுது. உன் பையனே வந்து இந்திய குடியுரிமை கிடையாது, உன் பையனே வந்து லண்டன் குடியுரிமை. பொரோட்டாமா பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அவன் மூஞ்சி புஷ் ஆனந்தன்னா என்ன, அவன் பேர் அந்த பிராண்டி கடை நடத்துறானே பாண்டிச்சேரியில், அவன் புஷி ஆனந்தனை கூட வச்சு நான் அவன் பேச்சு கேட்டா அவங்க அப்பா அம்மா வச்சு நான் இருந்தாலும் நடிகர் விஜய் வீட்டிலேருந்து பண்டாட்டி இல்லை பசங்க இல்லை வீட்டில் தனியாக இருக்கிறான் இருந்தாலும் நடிகர் விஜய். நீ எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுற விஜயகாந்த் விடவா, நீ நான் விஜய் கேட்குறேன், நீ யாருக்குனா ஒரு பச்சை தண்ணி கொடுத்துருப்பியா? உன் மாநாடு கூட 4 மடங்கு கூட்டம் வந்துச்சு கேப்டன் விஜயகாந்த்க்கு மதுரையில் நடந்த மாநாட்டில், உன் மாநாடு கூட 4 மடங்கு கூட்டம். டே தம்பி விஜய், உனக்கு தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் வெத்து வெட்டு விஜய், உனக்கு 2000 கோடி பணம் கொடுத்தாருல்ல மோடி, மாநாடுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தாருல்ல மோடி, அதானி கிட்ட சொல்லி அதானி தான் செட்டில் பண்ணது. நான் சொல்கிற மாதிரி யாரும் உனக்கு பணம் கொடுத்தா 2500 கோடி உனக்கு கொடுத்தது, உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். கிட்டத்தட்ட 9 கூட்டமாக 8 பொதுக்கூட்டமாக பேசினார் தமிழ்நாட்டில் மட்டும் பார்லிமெண்ட் தேர்தலில். ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் திமுகவை அழிச்சிருவேன், அண்ணாமலை வச்சு நான் திமுக அழிச்சிருவோம், திமுக ஆட்சியை ஒழிச்சிருவோம், திமுகவை அழிச்சிருவேன், திமுக அழிச்சிருவோன்னு மேலே மேடைக்கு மோடி பேசினார். ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல பிஜேபி, அடிச்சு காலி பண்ணிட்டோம். நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன். இப்போ இந்த கூத்தாடி ஒரு கோமாளி ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஒரு சில நாட்களுக்கு முன்னால் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார். உங்களுக்கு தெரியும் என்ன கட்சின்னு, தமிழக வெற்றி கழகமா? அது என்னை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லாருமே சோசியல் மீடியாவில் சொல்கிறது தமிழக வெத்து வெட்டு கழகம். அது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தமிழக வெத்து வெட்டு கழகம், வெத்து வெட்டிகள் கழகம். ஆமாம், அந்த நடிகை விஜய் அந்தாலே ஒரு வெத்து வெட்டு தான். அந்தால ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கூத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பொதுக்கூட்டம், அது மாநாடியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாங்க. ஆமாம், இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து நடிகர் விஜய் இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து யார் சொல்லி ஆரம்பிச்சிருந்து அது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நடிகர் விஜய் இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து யார் சொல்லி ஆரம்பிச்சிருந்து, சுயமாக இருந்தால் ஆரம்பிச்சாரா? இப்போ மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பித்தார் கட்சி, அவர் யாரும் சொல்லி ஆரம்பிக்கல. அவர் 25 வருஷமாக அந்த ரசிகர் மன்றத்தை கட்சி மாறி நடத்தி அவர் கட்சி ஆரம்பித்தார். அதே மாதிரி உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார், அவர் சொந்தமாக கட்சி ஆரம்பித்தார். ஆனால் இன்னைக்கு இந்த நடிகர் தமிழக வெத்து வெட்டு கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருந்தாலும் ஆரம்பிச்சிருக்கான்ல, அந்த கட்சி விஜய் சொந்தமாக சுயமாக கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்த கட்சின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. விஜய கட்சி ஆரம்பிக்க சொன்னது யாருமே கேட்டிங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ், நமது பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா, இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும்,
அதிமுக கையில் எடுத்தாங்க வேலைக்கு ஆகல, அதிமுக செல்ஃப் எடுக்காத போயிடுச்சு. அவங்களே போய் இப்ப விஜய் கிட்ட முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க, விஜய் விஜய்னு பேசினுக்கிறாங்க. அவங்களே இப்போ சீமானுக்கு கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துனே இருக்கிறாங்க, செல்ஃப் எடுக்கல. ஸோ ஒரு பெரிய ஸ்டார் இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிற ஒரு நடிகர் விஜயை கட்சி ஆரம்பிக்க சொல்லி விஜயை வச்சு திமுக விமர்சனம் பண்ணி திமுக டேமேஜ் பண்ணலான்னு ஒரு முடிவோடு தான் பிஜேபி விஜய்க்கு கூப்பிட்டு அவங்க பேசும்போது விஜய்கிட்ட இன்னொரு 10 வருஷம் நீ ஒரு 10 படம் நடிப்பே, ஒரு படத்துக்கு எவ்வளோ 200 கோடி வாங்குவியா, ரைட் இந்த புடி 2000 கோடி. இது ஒரு உண்மையான தகவலுங்க. 2000 கோடி விஜய்க்கு 2000 கோடி செட்டில்மெண்ட் பண்ணாங்க. விஜய்க்கு 2000 கோடி செட்டில்மெண்ட் பண்ண பிறகு தான் பிஜேபி விஜய் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம்னு அந்த அளவு கட்சி ஆரம்பித்தார். தமிழக வெத்து வெட்டு கழகம் கட்சி ஆரம்பித்து கொடியெல்லாம் அறிவு பண்ணி அந்த கொடி டிசைன் பண்ணி கொடுத்தவங்க கூட ஆர்எஸ்எஸ் காரன் தான், பிஜேபி காரன் தான். இந்த யானை அந்த பூ அந்த ஸ்டாரு கலரு பிஜேபி காரன் தான் டிசைன் பண்ணி கொடுத்தான். மாநாடு நடத்தி திமுக திட்டம் சொல்லி மாநாடுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ 2100 கோடி ரூபாய் பிஜேபி வந்து விஜய் கொடுத்துருக்கு. அவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் மாநாடு நடத்துறதுக்கும் மாநாடு நடத்தினா வந்தார். அந்த மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் எங்களுக்கு பெரிய கூட்டம் வந்துருச்சுன்னா ஒரு நடிகன் இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன்ல இருக்கிற ஒரு நடிகன், அதை நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, ஒரு நம்பர் ஒன்ல இருக்கிற ஒரு நடிகன். அதனால தானே பிஜேபி அவனுக்கு 2000 கோடி ரூபாய் பணம் கொடுத்து ஒரு 100 கோடி ரூபாய் மாநாடு கொடுத்து 2100 கோடி ரூபாய் கொடுத்து கட்சி ஆரம்பிச்சு திமுக திட்டுடா திமுக எதிர்த்து நீ அரசியல் பண்றான்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு நடிகான போது கூட்டம் பார்க்கறதுக்கு வரும், கூட்டம் வந்துச்சு, அந்த மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் விஜய் பேசுனதெல்லாம் என்னன்னு கேட்டால் பிஜேபி ரெடி பண்ணி கொடுத்தது. இது 20 நாள் ட்ரைனிங் எடுத்தாங்க வீட்டில். இப்போ ஒரு சினிமா நடிகன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு டைலாக் கொடுத்துருவாங்க சினிமா நடிகர்கிட்ட. விஜய் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடிகர், விஜய்கிட்ட எவ்வளோ பேர் டைலாக் கொடுத்தாலும் 4 முறை பார்த்துட்டா இருந்தாலும் அப்படியே சிங்கிள் டேக்கில் பேசுவான். ஒரு நடிகன் இல்லை, அது அவங்களுடைய ப்ரொஃபஷனல். 20 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி பேசணும், எப்படி என்ன ஷர்ட் போடணும், என்ன பேண்ட் போடணும், எப்படி நடக்கணும், ஸ்டேஜில் எப்படி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஷூட்டிங் எடுக்கிறது மேடம் 4 டேக் எடுப்பான், 4 டேக் எடுத்த பிறகு தான் அப்புறமா ஒரிஜினலாக எடுப்பான். அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் மாதிரி ட்ரைனிங் கொடுத்து 20 நாள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியாச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும்னு. அதெல்லாம் அந்தாலும் மேடிக்கு வந்து மேடையில் அந்தால் பேசுனதெல்லாம் என்ன பேசுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாமே மீடியாவில் சோஷியல் மீடியாவில் விஜய் பேசுனது எல்லாரும் பார்த்தாங்க. நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், விஜய் அந்த மேடையில் பேசும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவன் மாதிரி பேச்சு இருந்துச்சா? ஒரு கோமாளி கூத்தாடி சினிமாவில் இருந்தால் எப்படி நக்கல் நையாண்டி பண்ணுவாரோ, சினிமாவில் எப்படி நக்கல் நையாண்டி அந்தாலும் பேசுவான், அந்த மாதிரி பேசி அங்கே என்ன சொல்ல. அதில் எனக்கு என்னன்னு கேட்டால் ஒன்றே ஒன்று, விஜய் கட்சி ஆரம்பிச்சுருந்து ஆரம்பிக்கிட்டங்க, கட்சி ஆரம்பிச்சுன்னு தப்பு இல்லைங்க. ஜனநாயக நாடுங்க, ஜனநாயக நாட்டில் யார் ஒன்றாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்க. ஜனநாயக நாட்டில் யார் ஒன்றாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார்னா மாநாடு நடத்தலாம், யார்னா பொதுக்கூட்டம் பேசலாம், சுற்றுப்பயணம் போகலாம், தன் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதை யாரும் வந்து இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்றதுனால திமுக இதனால் எந்த நஷ்டம் இல்லை, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். விஜய்னாலே ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. ஆனால் அந்த மாநாட்டில் விஜய் பேசுனது என்னன்னு கேட்டால், திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொல்லி அந்தாலும் விஜய் பேசினானே, இங்கே தான் நான் வர்றது. குடும்பத்தை பற்றி பேசுறியா, உனக்கு எவ்வளோ தெனாட்டில் இருக்கும், உனக்கு எவ்வளோ கொழுப்பு, உனக்கு எவ்வளோ திமுரு, உனக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும், குடும்பத்தை பற்றி பேசுற. குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு நான் விஜயை கேட்குறேன், நடிகர் விஜயை கேட்குறேன், தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் விஜயை கேட்குறேன், யோ வெத்து வெட்டு உனக்கு குடும்பம் இருக்குதா? இப்போ எங்கள் குடும்பத்தை பற்றி கலைஞர் குடும்பம் தளபதி ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி தலைவர் தளபதி குடும்பத்தை பற்றி நீ பேசுறிய, என்ன சொல்கிறது, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணுன்றதை எடுத்துக்காட்டு எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம். அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, உனக்கு எவனோ சொன்னால் நீ பேசுகிற இல்லை, என்ன குடும்பத்தை பற்றி பேச உனக்கு தகுதிக்குதா, உனக்கு குடும்பம் இருக்குதா, உனக்கு குடும்பம் இருக்குதா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. கடவுள் முதல்ல அப்பா அம்மா தான் கடவுள் நமக்கு. உங்கள் அப்பா அம்மா வச்சு நீ சோறு போடுறியா வீட்டில்?
எங்க குடும்பத்தை பத்தி பேசுறேல்ல, உங்க அப்பா அம்மா வச்சு நான் நடிகர் விஜயை கேக்குறேன், தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் அந்த வெத்து வெட்டு கேக்குறேன். யோ விஜய் கோமாளி கூத்தாடி, உங்க அப்பா அம்மா வச்சு நீ வீட்டில் சோறு போடுறியா? உங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து வெளியே துரத்திட்டேன். கொடி அறிமுகப்படுத்தும் போது உங்க அப்பா அம்மா கூட்டினு வந்து உக்கார வச்ச, மாநாட்டில் உங்க அப்பா அம்மா கூட்டினு வந்து முன்னாள் அப்பா வச்சேன்னா ஊர் காரித்து போதுன்னு வேற வழி இல்லாமல் சும்மா ஷோ காட்டுறது உங்க அப்பா அம்மா கூட்டினு உக்கார வச்சேன். ஆனா உங்க அப்பா அம்மா உங்க வீட்டில் இருக்கிறாங்களா? உங்க அப்பா அம்மாக்கு சோறு போடுறியா? இல்ல, பெத்த அப்பா அம்மாவே மதிக்காதவன், பெத்த அப்பா அம்மாவே சோறு போடாத, அப்பா அம்மா வெளியே துரத்திட்டு நீ என்ன குடும்பத்தை பத்தி பேசுற? பெண்களுக்கு சமம், பெண்களுக்கு சமம், பெண்கள் பெண்களுக்காக நான் நிறைய திட்டங்களை கொண்டு வர போகிறோம், பெண்கள் பெண்கள் தான் எல்லாம், பெண்கள் தான் சமம் என்று எவன் பொண்டாட்டி எங்கள் மாநாட்டில் காணும். இந்த பேச்செல்லாம் வரும் மேடை ஏறிட்ட இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீ குறை சொன்னா, நிர்வாகத்தை குறை சொன்னா கூட அரசியல் சொல்லி பதில் சொல்லிட்டு போனா, ஆனால் நீ குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொல்லி கேப் மாதிரி முள்ள மாதிரி தினமா நீ பேசும்போது உனக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் விஜய்க்கு சொல்கிறேன், உனக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. பெண்கள் பெண்கள்னு பேசுனிய, உன் பொண்டாட்டி எங்கள் ஆளுக்கணும் மாநாட்டில், உன் பொண்டாட்டி சங்கித்தாங்க விஜய் கேட்குற, உன் பொண்டாட்டி சங்கித்தாங்க மாநாட்டில் ஆட்கணும், உன் பொண்டாட்டி உன் கூட இல்லை, அந்த அம்மா உன்னை விட்டு போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சொல்கிறது, என்ன நானும் கட்சி ஆரம்பிச்சிடுறேன், எல்லாரும் சமம், தமிழ்நாடுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன், அது இதன்றைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னுடைய மனைவி ஆரம்பத்திலேருந்து லண்டனுடைய குடியுரிமை பெற்றவர், யுனைடெட் கிங்டம்னுடைய சிட்டிதான். இது வரைக்கும் விஜயனுடைய பொண்டாட்டி இந்தியாவில் ஓட்டு போடுறது கிடையாது, தமிழ்நாடு ஓட்டு போடுறது கிடையாது. அது யாருன்னு தெரியுமா? அது லண்டன் குடியுரிமை பெற்றது, தமிழ்நாடு குடியுரிமை கிடையாது. அந்த அம்மா ஆஸ்திரேலியாவில் லண்டன்லேயும் விஜயனுடைய பிளாக் மணியை வச்சு அதை வந்து அங்கே வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுது. இப்போ தகராறு, பேச்சுவார்த்தை கிடையாது, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. பொண்டாட்டி உங்க கூட இல்லை, இப்போது உன் பையனே உன் கூட இல்லை, அவனே வெளியே தான் இருக்கிறான். உன் பையன் இப்போ சினிமா நடிக்க போகிறானே, உன் பையன், உன் பையனே வந்து இந்திய குடியுரிமை கிடையாது, உன் பையனே வந்து லண்டன் குடியுரிமை. அப்பா அம்மா இல்லை, துரத்திட்டேன். அவன் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தருக்கிறானே, அவன் மூஞ்சி பாரு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, பரோட்டா பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அவன் மூஞ்சி. புஷி ஆனந்தன்னா என்ன, அவன் பேர் அந்த பிராண்டி கடை நடத்துகிறானே பாண்டிச்சேரியில், அவன் புஷி ஆனந்தனை கூட வச்சு அவன் பேச்சு கேட்டா அவங்க அப்பா அம்மா துவச்சி நான் இருந்தாலும் நடிகர் விஜய் வீட்டிலேருந்து, பொண்டாட்டியும் இல்லை பசங்க இல்லை, வீட்டில் தனியாக இருக்கான் அந்த நடிகர் விஜய். நீ எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிற, ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு ஊழல்னு பேசுறிய, கொள்ளையடிக்குதுன்னு சொல்றிய, நீ என்ன விளக்கு பிடிச்சி பாத்தியா கொள்ளையடிக்கிறாங்க? நான் நடிகர் விஜய் கேட்கறேன், யோ தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் வெத்து வெட்டு கோமாளி கூத்தாடி பிஜேபி கைகூலி, நீ விளக்கு பிடிச்சி பாத்தியா? நீ விளக்கு பிடிச்சி பார்த்த? திமுக ஊழல் பண்ணுது கொள்ளையடிக்குது, நீ விளக்கு பிடிச்சி பாத்தியா? நைனா இது அரசியல், சினிமாவில் நீ வந்து நடிச்சுட்டு வசனம் பேசிட்டு நடிச்சுட்டு 200 கோடி 250 கோடி வாங்கி போற அந்த மாதிரி கிடையாது. நீ சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ யாரை வேணாலும் சந்திச்சிடலாம் சமாளிச்சிடலாம். திமுக காரன் பேசினானா அவன் சாதாரண தொண்டை கூட 2 மணி நேரம் பேசுவான். இனிதான் உனக்கு இருக்குது, உனக்கு இருக்கிறத இனிதான் பேசுறது, பார்த்து பேசணும். ஊழலை பத்தி பேசுற நடிகர் விஜய் கோமாளி, உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ ஊழலை பத்தி பேசுற, உன் வீடுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சு இல்ல, உன் வீடுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சு இல்ல, ஒரு வெளிநாட்டு கார் வாங்கிட்டு அதுக்கு நீ வரி கட்டல, கோர்ட்ல கூப்பிட்டு உன்ன காரி துப்பினாங்க, கோர்ட்ல கூப்பிட்டு உன்ன காரி துப்பினாங்க இல்ல, நீ யாருக்கு என்ன நல்லது பண்ணிக்கிற கொஞ்சம் சொல்ல, யாருக்கு என்ன நீ நல்லது பண்ணியிருக்கிற? கொரோனாவில் என்ன நீ நல்லது பண்ணிட்ட? உன் சக நடிகர்களுக்கு நான் சொல்கிறேன், உன் கலைத்துறையில் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு முன்னால் ஒரு துணை நடிகை, அந்த அம்மா பேர் தெரில, விஜய் கூடலாம் நிறைய படம் நடித்தவங்க, அது அது சும்மா ஊத்து ஊத்துன்னு ஊற்றி பிச்சு எட்டிச்சு விஜய். என்னம்மா விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் விஜய் படத்தெல்லாம் நடிச்சிருக்கீங்களே, உங்கள் அபிப்பிராயம் என்ன? அந்த அம்மா கேட்டுச்சு பார், துணை நடிகை விஜயை காரி துப்பாத குறை, என்னத்துக்கு அந்த ஆள் கட்சி ஆரம்பிக்கிறான்? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? அந்த ஆள் யாருன்னா ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பானா? தீபாவளி பொங்கலை கூப்பிட்டு, தீபாவளி பொங்கலுக்கு கூப்பிட்டு எங்களை மாதிரி நடிகர் நலிந்த நடிகர்களை கூப்பிட்டு ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பானா? அந்த ஆள் யாருக்கு என்ன அந்த ஆள் நல்லது பண்ணியிருக்கிறான்? கோடி கோடியாக சம்பாதிச்சு கருப்பணத்தை வச்சுட்டுருக்கான் அந்த ஆள், கட்சி ஆரம்பித்து அவர்னா பிடிங்கிட்டு போகிறாரு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் தலைவர்னா அது உதயநிதி ஸ்டாலின், அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க அவங்க திமுக கூட கிடையாது அந்த துணை நடிகை.
தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இளம் தலைவர் துணை முதலமைச்சர், நாளைக்கு எதிர்காலத்த முதலமைச்சர் சொன்னா எதிர்காலங்கிற ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா எங்க உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்கள் நல்லது போன்ற ஒரே ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா எங்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான், எங்க திராவிட மாடல் அரசு தான், நான் திமுக கிடையாது. அந்த அம்மா சொல்றாங்க நான் திமுக கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நல்லது போன்றது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின். ஒரு இளம் தலைவர் எதிர்காலத்தில் நமக்கு இன்னும் நல்லது பண்ண போறது யாருன்னு கேட்டா எங்க உதயநிதி ஸ்டாலின். இவன் யார் நடிகர் விஜய், என்ன தகுதி இது நடிகர் விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? யாருக்கு என்ன அந்த நல்லது பண்ணான்? அந்த அம்மா காரி காரி துப்புனாங்க. விஜயகாந்த் விடவா நீ? நான் விஜய கேட்கறேன், விஜயகாந்த் விடவா? அவரு கிட்டத்தட்ட நான் ஏழை ஜாதி படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து பாக்குறேன். ஏழை ஜாதி படம் ரிலீஸ் ஆகும்போது குடியாத்துக்கு வந்தார், அவர் ராமகிருஷ்ணா தியேட்டர் திறந்தார். அப்பவே 1,00,000 ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்தார். ஏழை ஜாதிகள் படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, அப்பவே சொந்த பணம் 1,00,000 ரூபாய் குடியாத்த பகுதியில் அந்த ராமகிருஷ்ணா தியேட்டர் தந்துட்டு ஏழை ஜாதி படம் ரிலீஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு போயிட்டு எத்தனை வருஷம் எவ்வளவு நல்லது பண்ணிருப்பார். சோறு போட்ட மனுஷன் ஆண்டால் விஜயகாந்த், நீ யாருக்குனா ஒரு பச்சை தண்ணி கொடுத்துருப்பியா? சோறு போட்ட மனுஷன். அவரு கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவராகவே வந்தார், அந்த கட்சியே சைனாக முடியல. பாவம் அவரு மறைஞ்சிட்டாரு. அவர்லாம் ரொம்ப நாள் உயிரோடு இருந்திருக்கணும், ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்திருக்கணும். உன் மாநாடு என்னையா கூட்டம், உன் மாநாடு விட 4 மடங்கு கூட்டம் வந்துச்சு கேப்டன் விஜயகாந்துக்கு மதுரையில் நடந்த மாநாட்டில். உன் மாநாடு விட 4 மடங்கு கூட்டம், உன் மாநாடு விட 4 மடங்கு கூட்டம் வந்துச்சு. ஆந்திராவில் பிரஜாராஜன் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சா, சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய ஸ்டார். நீ எல்லாம் சிரஞ்சீவி முன்னால ஒரு ஆளே கிடையாது. நீ விஜய் அண்ணன் விஜயகாந்த் முன்னாலே, அண்ணன் விஜயகாந்த் முன்னாலே நீ ஒரு ஆள் கிடையாது. விஜய் பிளக்கா பையன், பச்சா பிளக்கா பையன், பச்சா கோலி ஆடுற பம்பரம் ஓடுற பையன், நீ பிள்ளை பையன், நீ நடிகர் விஜய். கேப்டன் விஜயகாந்துக்கு முன்னால நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அங்கே பிரஜாராஜன் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார், கிட்டத்தட்ட 30 MLA ஜெயிச்சார். தனியாக நின்ன அவரே கட்சி பவன் கல்யாண்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இந்த மாதிரி நான் எத்தனோ பேர் சொல்லுவேன், இப்போ நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு உனக்கு பிஜேபிக்காரன் கூப்பிட்டு 2,000 கோடி ரூபாய் பணத்தை உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி, உனக்கு 2,000 கோடி ரூபாய் பணம் செட்டில்மெண்ட் பண்ணி, உனக்கு மாநாடுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து நீ அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கணும், அவன் எழுதி கொடுத்த வசனத்தை நீ வந்து அங்கே மேடையில் நடிச்சுட்டு போயிட்டா, நீ வந்து நீ என்ன பெரிய மயிரா? நீ எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசிக்கு கூட நீ சமம் கிடையாது. நான் விஜய்க்கு சொல்கிறேன், எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கால் செருப்பு தூசிக்கு கூட நீ சமம் கிடையாது. நீ திமுக எதிர்த்துருதா? யார் யாரையோ பார்த்த கட்சியா திமுக? நீ எல்லாம் பிள்ளை பையன், பச்சா பிளக்கா பையன், நீ எல்லாம் கொடுத்து அரட்டவுசர் போட்டு ரோட்டில் கோலி ஆடுற பையன், பம்பரம் ஆடுற பையன், கில்லி தாண்டல் ஆடுற பையன், நீ ஒரு பச்சா. நீ திமுக பற்றி பேசுகிறேன், அந்த காலத்திலே பண்டிட் ஜவஹர்லால் நேரு எதிர்த்த கட்சி திமுக, அண்ணன் இந்திரா காந்தி எதிர்த்த கட்சி திமுக, ராஜீவ்காந்தி எதிர்த்த கட்சி திமுக, பி வி நரசிம்மராவ்னு தொடர்ந்து பிரதமராக இருந்தார், அவர் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக, அந்த காலத்தில் ராஜாஜி பக்த வச்சலம் இவங்கெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக, பெருந்தலைவர் காமராஜரும் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக, ஆனானப்பட்ட எம்ஜிஆரை எடுத்து அரசியல் பண்ண கட்சி திமுக, ஜெயலலிதா எடுத்து அரசியல் பண்ண கட்சி திமுக, யாரெல்லாம் திமுக எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் கலைஞரை எதிர்த்தாங்களோ, விமர்சனம் பண்ணாங்களோ, அத்தனை பேருக்கும் மணிமண்டபம் கட்டினவர் தலைவர் கலைஞர், அத்தனை பேருக்கும் இரங்கல் கடிதம் எழுதிட்டு கடைசியா ஜெயலலிதா கூட இரங்கல் கடிதம் எழுதிட்டு தான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வாழும் கலைஞராக, இரண்டாம் கலைஞராக இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் இருக்கிற வரலாறு. எங்களை விமர்சனம் பண்ணவெல்லாம் எவனும் வாழ்ந்ததா வரலாறு இல்லை. உனக்கு 2,000 கோடி பணம் கொடுத்தாங்கல்ல டே தம்பி விஜய், உனக்கு தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் வெத்து வெட்டு விஜய், உனக்கு 2,000 கோடி பணம் கொடுத்தாருல்ல மோடி, மாநாடுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தாருல்ல மோடி, அதானி கிட்ட சொல்லி அதானி தான் செட்டில் பண்ணது. நான் சொல்கிறேன் பாரு, யாரும் உனக்கு பணம் கொடுத்தாரு 2,500 கோடி உனக்கு கொடுத்தது, உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். கிட்டத்தட்ட 9 கூட்டமோ 8 பொதுக்கூட்டமோ பேசினார் தமிழ்நாட்டில் மட்டும் பார்லிமெண்ட் தேர்தலில். ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் திமுகவை அழிச்சிருவேன், அண்ணாமலை வச்சு நான் திமுக அழிச்சிருவோம், திமுக ஆட்சியை ஒழிச்சிருவோம், திமுகவை அழிச்சிருவேன், திமுக அழிச்சிருவேன்னு மேடை மேடைக்கு மோடி பேசினார். ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல பிஜேபி, அடிச்சு காலி பண்ணிட்டோம். அதோடு அண்ணாமலை ஓடினவன் தான் லண்டன், இன்னும் வரல. பிரதமர் மோடியே திமுக உனக்கு 2,500 கோடி ரூபாய் கூலி கொடுத்துக்கிறாங்கல்ல, திமுக திட்டுன கட்சி ஆரம்பி தமிழக வெத்து விட்டு கழகம்னு கட்சி ஆரம்பிச்சு திமுக திட்டுன்னு சொல்லி உனக்கு 2,500 கோடி கொடுத்தாரில்ல மோடி, அந்த மோடியே திமுக அழிப்பன மேடை மேடையா பேசினார். அட்ரஸ் இல்லாத ஆயிட்டாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்க. புதுவை உட்பட 40 தொகுதி திமுக ஜெயிச்சிச்சுன்னா அதுக்கு காரணம் எங்கள்
மாண்புமிகு துணை முதல்வர் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய தேர்தல் பிரச்சாரம், அவருடைய தேர்தல் வியூகம், அவருக்கு எதிர்ப்பு நீயா? தெரியந்தெரியும் அடிச்சடிச்சு சொல்றேன் தம்பி, கோமாளி கூத்தாடி விஜய், எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசிக்கு கூட நீ நடிகர் விஜய் சமம் கிடையாது. எவனோ சொல்றான், நீ அதை வச்சு நீ பேசுற. ஒரு ஆட்சிக்கு வந்துருவாரோ, ஒரு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாராம், கூட்டணி ஆட்சியா, இவர் அப்படியே அத்தை பண்ணிடுவாராம், இவர் இத்தை பண்ணிடுவாராம், பாசிசோன்றான், பாயசோன்றான், வடான்றான், சாம்பார்ன்றான், எல்லாம் பிஜேபிக்கார சொல்லி, சும்மா பிஜேபி ரெண்டு வாரத்தை அப்படி திட்டுற மாதிரி. ஏன்னா அந்த பிஜேபிக்கார எப்பமானுக்கு ஒரு குணம் உண்டு, அவன் சொல்லி தான் பல பேர் கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனால் எங்களை திட்டுன்னு அவனே சொல்லுவான், எங்களை திட்டு திட்டிட்டு லோக்கலில் அந்த ஸ்டேட்டில் ரூலிங் பார்ட்டே டேமேஜ் பண்ணுன்னு. ஸோ திமுகவை அழிக்கிறதுக்கு, திமுகவை ஒழிக்கிறதுக்கு, திமுகவை எதிர்க்கிறதுக்கு உனக்கு கை கடிச்சிருந்து விஜயா பிள்ளை பையன், தத்த அப்பா அம்மா சோறு போடாதவன், கட்ட பொண்டாடி வச்சு குடும்பம் நடத்த முடியல, பெத்த பிள்ளைங்களை வீட்டில் வச்சு பிள்ளைங்களை பார்க்க முடியல, அவனோ அந்த பாண்டிச்சேரிக்காரன் அவன் மூஞ்ச வைப்பார் பரோட்டா மாவு மாதிரி இருக்குது, அவன் பார்க்கறதுக்கே பரோட்டா கடை மாஸ்டர் மாதிரி வரான், புஷ் ஆனந்தனம், அவன் ஒருத்தன் போர் உங்க கட்சி காலி பண்றதுக்கு, அவன் அந்த அந்த கட்சிக்கார ரசிகர் மன்றத்துக்காரெல்லாம் அசிங்க அசிங்கமா திட்டுறான், ரூம்ல அடிக்கிறான், அந்த புஷ் ஆனந்தன் அவன் கட்சிக்கார ரசிகர் மன்றத்துக்கார, அவனுக்கும் ரசிகர் மன்றம் சந்தேகம் சம்பந்தமே கிடையாது. முதல்ல அவனை வச்சுன்னு அவன் ஒரு ஆளா ஏம்பா கூத்தாடி கோமாளி வெத்து வெட்டு தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் விஜய், அவன் ஒரு ஆளாவன் அந்த புஷ் ஆனந்தன், நீங்கள் வந்து திமுக எதிர்த்துருதா? இவர் ஏதோ இப்போ ஏதோ நவம்பரோ டிசம்பரோ 27 சுற்றுப்பயணம் வராரா? வா வா, நீயே எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டே, நீ சொல்கிற எழுதி வச்சுக்கோ, நீ 2026 என்ன சொல்கிறது, நீ ஏதோ முதலமைச்சர்னு பேசுகிறாங்க, அந்த முதலமைச்சர்னா கத்திரிக்காய் கூடையா உழவர் சந்தையில் 20 ரூபா கொடுத்து வாங்கி வந்துடுறதுக்கு? 50 வருஷம் உழைச்சிருக்காரியா எங்கள் தலைவர் தளபதி, 50 வருஷம் உழைச்சிருக்காரு எங்கள் தலைவர் தளபதி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், 50 வருஷம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கார். நீ ஏதோ ஒரு படத்தை, நீ ஏதோ ஹீரோ படங்களை நடிச்சுட்டு உடனே நீ வந்து கட்சி ஆரம்பிச்சோடனே நீ போய் சிஎம் ஷூட்டில் உட்காந்துருவியா? என்னையா இது? ஐயோ, என்ன எல்லாரும் எம்ஜிஆர் ஆடுவீங்களா? இவர் சொல்கிறாரு, ஆந்திராவில் என் டி ராமராவ், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், அடுத்து நான், வாயில் நல்லா வரப்போகுது எனக்கு. இந்த 2026 வாங்கின கூலிக்கு நீ இப்போ வந்துட்டு மாரடிக்கிற, இந்த எலெக்ஷனில் நீ எங்கன்னா நில்லையா? யாருக்கணும் கூட்டணி சரியா? நீயே எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேயா? எழுதி வச்சுக்கோ, இது திமுக, இது உங்கள் அப்பா கேள் சொல்லுவார். இப்போ நீங்கள் இன்னொன்று பாருங்கள், இப்போ விஜய் வந்து திமுகவை எதிர்த்து பேசிட்டான்னா, இது ஒன்று விஜய் ஒன்று புதுசாக ஒன்று திமுகவை எதிர்க்கலையே, இந்த நடிகர் விஜய் வந்து திமுக ஒன்று புதுசாக எதிர்க்கலைங்க, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாலே எலெக்ஷனில் வந்துட்டு ஜெயலலிதா கட்சிக்கு விஜய் ரசிகர் மன்றம் அந்த ஆதரவு கொடுத்தான். விஜய், நான் அதிமுக ஆதரவு கொடுக்குறேன், என்னுடைய ரசிகர்லாம் அதிமுக ஓட்டு போடுங்க, ஜெயலலிதா முதலமைச்சர்னு சொல்லி அந்த விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பாக விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி, அதற்கு தமிழ்நாடு முழுக்க அதிமுக பொதுக்கூட்டத்தில் விஜய் அவங்க அப்பா சந்திரசேகர் மேடை ஏறி ஏடிஎம்கே ஓட்டு கேட்டாரு. இப்பயாவது இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான், மாநாடு நடத்தி பொதுக்கூட்டம் நடத்திக்கிறான், அந்தால 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கட்சி ஆரம்பிக்கலையே, அப்பவே ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணி ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணாலதான் நடிகர் விஜய் அவங்க அப்பா தமிழ்நாடு பூரா பிரச்சாரத்துக்கு போனாரு. ஜெயிச்சு ஜெயலலிதா முதலமைச்சர், நடிகர் விஜய் என்ன அறிக்கை வெளியிட்டோம், அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதுக்கு நம்ம வந்து அணில் மாதிரி உதவி பண்ணோம், நம்ம அணில் எப்படி ராமர் பாலம் கட்டுறதுக்கு உதவி பண்ணுச்சோ அந்த மாதிரி அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம ரசிகர் மன்றம், என்னுடைய ரசிகர் மன்றம் அணில் மாதிரி நம்ம உதவி பண்ணோம், நம்ம அணிலா நம்ம பணியாற்றணும், இதே நடிகர் விஜய் பேசணும் தானே. ஜெயலலிதா இருக்கும்போது எதனா இந்த மாதிரி அரசியல் பண்ணியிருப்பியா? அந்த அம்மா உன் அன்ற பேர் உருவிடுச்ச, அப்பனும் பிள்ளையும் ரெண்டு பேரும் கொடநாடு ஓடுனீங்களே கார் எடுத்து வாட்ச்மேன் வேலை பார்க்கறது கொடநாள்ல, ஜெயலலிதா பாதி தூரத்தில் அடிச்சு வச்சு துரத்தவனுங்களா? அப்படியே படம் ரிலீஸ் பண்ண விடலையே, பாட்டாடா போடுற பாட்டுன்னு கொடநாடு போனாங்களே, ஜெயலலிதா அடிச்சு துரத்துச்சு உங்களுக்கெல்லாம், அப்படியெல்லாம் பண்ணாதாண்டா உங்களுக்கு. ஆனால் எங்கள் தலைவர் தளபதி ஒரு ஜனநாயக தலைவர், இயேசு புத்தர் காந்தி வழியில் அவர் ஒரு ஜனநாயக தலைவராக ஒரு டெமோக்ரஸி பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, அப்படி யாரும் உங்களை மாதிரி ஆட்களாக அவர் கண்டுக்கிறது இல்லை. அதனாலலாம் நீங்கள்லாம் உதவாதவங்களாம் நீங்கள்லாம் பேசுகிறீங்க, திராவிட மாடல் அரசை பற்றி எவ்வளோ திமுரு, எவ்வளோ தென்னாட்டில் உனக்கு இருக்கும், எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு,
அந்த மேடையில் பேசும்போது நல்லா தெரியுது அவன் பேசுனது. இந்த படத்துலலாம் நடிப்பான் பாரு, அதனால கோமாளித்தனமா அப்படியே ஒரு மாதிரியே நடிப்பு. அதே மாதிரி தான் நான் அந்த இது அப்படியே பேசினே வரான், மைக் எடுத்து ஓடுறான், அந்த ஸ்டேஜில் இந்த பக்கம் ஓடுறான், அப்படி ஓடுறான், இப்படி ஓடுறான். இந்த அலோலியா கூட்டத்தில், ஜப கூட்டத்தில் இந்த மத போதர்கள் மைக் வச்சு அப்படி தான் போவாங்க. அலோலியா 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 அப்படி ஓடுவாங்க, அப்படி ஓடுறான். அதனால யார் கிறிஸ்தவன் என்ன தப்பாக நினச்சிக்க, நானே கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தவன் தான் சொல்ல வரேன், ஒரு இது உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்படியே ஓடுறான், பேசி முடிச்சுட்டான், திரும்பி சாரி 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 திரும்பி ஆரம்பிக்கிறான், பேசி முடிச்சு திரும்பி சாரி 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 சாரி. என்னடா இவன், யார் பேரும் சொல்ல மாட்டேன்றான், யாரையும் திட்ட மாட்டேன்றான், இவனுக்கு என்ன பயமா, நான் யாரை பார்த்து பயம் இல்லை, அப்படி இப்படி அப்படியே நிறுத்துறான், அப்படியே பேசுகிறான், நடிக்கிறான் மேடையில் தான் சொன்னேன் ஷூட்டிங். அப்புறமா அந்த ரேம்ப் அந்த வந்து ஒரு நடந்தார், அது நடக்கும்போது பார்த்தீங்களா நீங்கள், அந்த துண்டை தூக்கி விசிறு அடிக்கிறான், ஒரு கச்சி துண்டெல்லாம் மரியாதை தரணும், அந்த கச்சி துண்டு தூக்கெல்லாம் விசிறு அடிக்கிறான். ஒன்று அந்த துண்டு தூக்கி மேலே போட்டு ஒரு துண்டு போட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு 50 துண்டு எடுத்து மேலே போட்டுறான், போட்டு துண்டு எடுத்து எடுத்து அது பார்க்கறது பூரா துண்டு, எத்தனை துண்டு பார்த்தீங்களா விஜய் மேலே அந்த இப்போ எடுத்து துண்டு போட்டுருக்கு, துண்டு எத்து எடுத்து மேலே போட்டுக்கிறான், எத்து எடுத்து மேலே அதை பார்க்கும்போது எப்படி அதெல்லாம் இந்த புடுபுடுக்காரன், இல்லை புடுபுடுக்காரன், இந்த புடுபுடுக்காரன் ஆ காலிலே வருவான் பாருங்க, வெடிகாத்தால் வருவான், நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது, ஜக்கம்மா சொல்கிறா ஜக்கம்மா சொல்கிறான்னு உடு உடுன்னு புடுபுடு வச்சுன்னு வருவான் பாரு. அந்த புடுபுடுக்காரன் பார்த்தீங்கன்னா 4 கோட்டு போட்டுன்னு இருப்பான், மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஒரு 4-5 பழைய சால்வை, கிழிஞ்சு போன வேஷ்டி, கிழிஞ்சு போன லுங்கி, கிழிஞ்சு போன பெட்ஷீட்டு, கிழிஞ்சு போன கம்பளி துப்பிட்டி, இவ்வளோ துணி மேலே போட்டுன்னு இருப்பான். அந்த புடுபுடுக்காரன் மேலே எப்படி அவ்வளோ துணி போட்டுன்னு வருவானோ, அந்த சால்வு வேஷ்டி லுங்கி பெட்ஷீட்டு கம்பளி புடவை இதெல்லாம் மேலே போடணும் பார், அந்த புடுபுடுக்கார மாதிரி ஒரு 50 அந்த கீழே தூக்கி, அவங்க கட்சிக்கார அவங்க ரசிகரை தூக்கி விசீர் அடிக்கிறான் அந்த ரேம்பில், அந்த துண்டு அந்த துண்டை தூக்கி பூரா மேலே போட்டுன்னு அப்படியே இப்படி ஓடுறான், இப்படி ஓடி வரான். அப்படியே என்ன இவர் பேசுறது, திராவிட மாடல் அரசை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னென்ன தகுதி இருக்குதா, குடும்பத்தை பற்றி பேசுறிய, நீ ஒரு நல்ல குடும்பஸ்தனா, நீ ஒரு நல்ல நீ ஒரு நல்ல கணவன் கிடையாது, நீ ஒரு அப்பா அம்மாவுக்கு நல்ல புள்ள கிடையாது, பசங்களுக்கு நல்ல அப்பம் கிடையாது, முதல்ல நீ ஒரு மனிதனே கிடையாது, உதவி பண்ணையா ஒரு மனிதனை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆட்டா நீ பேசியிருக்கியா அது வரைக்கும். விஜயகாந்தில் எப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் எம்ஜிஆரும் சரி விஜயகாந்தும் சரி கேரவானில் போய் சாட மாட்டார், விஜயகாந்தும் சரி எம்ஜிஆரும் சரி அந்த சக கலைஞர்கள் கேமராமேன்லேருந்து லைட் பாயிலிருந்து சாதாரண தொழிலாளி வரைக்கும் எல்லோரும் கூப்பிட்டு உக்கார வச்சு தான் எம்ஜிஆர் விஜயகாந்த் அவங்க கூட தான் சாப்பிடுவாங்களாம். எம்ஜிஆர் இருந்தாலும் விஜயகாந்தாக இருந்தாலும் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்க பிரியாணி சாப்பிட்டா எல்லாருமே பிரியாணி தான், அவங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டா எல்லாருக்கும் சாம்பார் சாதம் தான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி எல்லார்ட்டையும் பழகுவாங்களாம். இவன் இந்த இவர் இந்த தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் இந்த வெத்து வெட்டுக்கிறாரில் பிஜேபி கைக்கூலி என்ன இந்த கோமாளி இந்த கூத்தாடி விஜய் ஷூட்டிங்கில் வந்து அப்படி நடித்த உடனே அடுத்த நிமிஷம் அந்த கேரவானுக்குள்ளே போயிடுவான், வெளியில் உட்கார மாட்டாங்க, கேரவான் தான் கொடுக்குமே, கேரவானா சாதாரண கேரவான் இல்லை, வால்வோ பஸ் மாதிரி உள்ளவே பெட்ரூமு ஹால் அட்டாச் பாத்ரூமு சொகுசான வாழ்க்கை. ஆமாம், அதில் ஐயா நடிகையோடு கூட உள்ளே போயிட்டாருன்னா 7 மணி நேரம் கஷ்டம் வெளியே வருவார், அந்த நடிகை பேரெலாம் நான் வெளியே சொல்ல விரும்பலை, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன ஆயுதுன்னு. ஸோ நீ ஒரு சொகுசு மனுஷன், நீ அவன் 2000 கோடி ரூபாய் பிஜேபிக்காரன் பணம் கொடுத்தான், 100 கோடி ரூபாய் மாநாடு நடத்தது பணம் கொடுத்தான்னு சொல்லி நீ வந்து மேடை ஏறி திமுக கவர்மெண்ட்டை பற்றி குறை சொல்கிறன்னா, ஏன் அண்ணா திமுக பற்றி பேசுறது, ஊழல்னு பேசுகிற நீ கண்ணி விளக்கு பிடிச்சி பார்த்தாயா, நீ மாமாவில் பார்த்தியா, நான் நடிகர் விஜய் கேட்குறேன், நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா ஊழல் பண்ணுறதை கொள்ளடிக்கிறது, ஏன் அண்ணா திமுக பற்றியா பேசல, நான் புனிதரா எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி ஊழல் குற்றவாளி, மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி, அவர் மீது ஊழல் வழக்குது பிஜேபி விட்டு வச்சுக்கிறான், 9 மந்திரிக்கு மேலே ஊழல் குற்ற வழக்கு இருக்குது, இன்னைக்கு நினைச்சா ஈடி ரைடு வரும், அமலாக்கத்தில் ரைடு தூக்கி போய் திகார் ஜெயிலில் போடலாம். அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் மறைந்தாமையார் செல்வி ஜெயலலிதா யாரு, ஏன் அவங்கள பத்தி பேசு, முதலமைச்சர் இருக்கும் போதே ஊழல் குற்றத்திற்காக 2 முறை முதலமைச்சர் பதவி இழந்து முதலமைச்சராக இருக்கும் போதே சிறைக்கு சென்றவர் ஜெயலலிதா, அதை பத்தி நீ பேசுனியா, அது சரி பிஜேபிக்கார திமுக திட்டம் தானே உனக்கு கட்சி ஆரம்பிக்குது, 2000 கோடி மாநாட்டுக்கு 100 கோடி 2500 கோடி ரூபாய் கொடுத்தான், நீ பேசுறியா, நீ ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுத்துருவேன், ஆடு ஆடாவே இருக்குதான், ஆடு ஆடாவே இருக்குதான், ஒருத்தன் சொன்னா ஆட்டு அர்த்த ஆட்டு புட்டுக்கு என்ன கூடுவோம்னு நானும் நீ என்ன எம்ஜிஆர், நீயே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாதா, டெபாசிட் வாங்க மாட்டேன், அவனுக்கு எவ்வளோ எத்தனை சதவீதம் ஓட்டு உனக்கு, அம்மம்மா 4% ஓட்டு எழுதி வச்சுக்கோ, 4% ஓட்டு உனக்கு அவ்வளோதான். இப்போ இதில் என்ன ஒரு வேடிக்கை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க, எனக்கு இதில் எனக்கு ஒரு பெரிய மனமரத்தை என்னன்னு கேட்டால், இவங்க எச்சு ஆரம்பிக்கிறவன் கூத்தாடிவன் கோமாளி ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு வருவான் சுற்றுவான் போயிடுவான்னு வச்சுங்க,
இந்த அதிமுக காரங்க ஜால்ரா அடிக்கிறாங்க பாருங்க இந்த விஜய்க்கு. அப்பா சாமி, இவ்வளோ கேடு கெட்டு போவோம் அதிமுக, நான் கனல் கூட நினைக்கலீங்க. இந்த அதிமுக கார் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து சொல்றேன், என்ன விஜய் 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 திமுக பத்தி பேசுறது கரெக்டு தான், விஜய் திமுக பத்தி பேசுறது கரெக்டு தான், விஜய் விஜய் அப்படியே அப்பா அப்படி ஜால்ரா அடிக்கிறானுங்க. அந்த விஜய் அந்த அந்த ஜெயக்குமார், அந்த மைண்டோட ஜெயக்குமார் தான் நானே, சிந்து பிந்து விந்து அந்த ஜெயக்குமார், அந்த முந்திரி கொட்டை. விஜய் பேசுனது என்ன தப்பு? விஜய் கரெக்டாக தான் பேசினார், விஜய் கரெக்டாக தான் பேசினார். கலைஞர் புகழ் யாரும் பாடுறது இல்லைன்னு அவன் பேசுகிறான், விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிறான். கலைஞர் புகழ் யாரும் பாடுறது இல்லையா? நான் அதிமுக கேட்குறேன், இவ்வளோயா தரங்கட்டு போவீங்க? இந்த உலகம் இருக்கும் வரை, கடைசி மனிதன் கடைசி ஜீவராசியின் ஜீவராசியின் உலகத்தில் வாழும் வரை கலைஞர் புகழ் நிலைத்திருக்கும். ஜெயலலிதா புகழ் அப்படியே பாழ்ந்துறாங்களா? ஜெயலலிதா புகழ் என்ன? அந்த அம்மா திருடி போட்டு ரெண்டு முறை ஜெயிலுக்கு போச்சு, ரெண்டு முறை முதலமைச்சர் பதவி போச்சு, உயிரோடு இருந்தால் 4 வருஷம் பரப்பநகராஜா ஜெயிலில் சசிகலா கூட சேர்ந்து ஊதத்தி சுற்றிருக்கணும். இதுதான் உங்கள் அம்மா ஜெயலலிதா புகழ். இதெல்லாம் பேச வேண்டியது வர சூழ்நிலை சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அந்த ஜெயக்குமார்? ஜெயக்குமார் மட்டும் இல்லை, ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி, அந்த விஞ்ஞானி தர்மாக்கோல் செல்லூர் ராஜு, உதயகுமார், அந்த சி வி சண்மகன்லாம் விஜய் 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 விஜய்னு அப்படியே அப்பா சாமி அப்படியே விஜய் புகழ் பாடுறாங்க. ஏன் கேட்டா 2026ல் இவனுக்கு செல்ஃப் எடுக்காது, நடந்த முடிந்த பாராளுமன்றத்தில் அதிமுக என்ன முடிவோ அதை விட மோசமான முடிவு 2026ல் அதிமுகவுக்கு இருக்கும். சரி, விஜயோட போய் கூட்டணி சேர்ந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம்னு ஒரு பகல் கணவன் விஜய்க்கு போறானுங்க பாரு. அப்பா அப்படியே தேங்காய் எண்ணெய் வாங்கி போங்கடா அப்பா, எல்லாரும் நல்ல எண்ணெய் செக்குக்கு போய் செக்கு ஆடுறாங்க இல்ல, அங்க போய் நல்ல ஒரு 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கணும். எடப்பாடி பழனிசாமி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் என்ன அவன் மைண்டோட சிந்து பிந்து விந்து, அந்த பொம்பளை பொறிக்கு ஜெயக்குமார் அவன் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், செல்லூர் ராஜு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், அந்த உதயகுமார் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், அந்த சி வி சண்மகம் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், என்ன சொல்றது, அந்த வேலுமணி 1 லிட்டர் தேங்காய் வாங்கி கொடுத்துங்க, எல்லாம் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சூடாக போய் விஜய்கிட்ட போய் நின்னுக்கணும். விஜய் விஜய் எண்ணெய் நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா உருவங்கூடா சாமி, இவ்வளோ கேத்து கேட்டு கெதிகெட்டு போவோம் ஏடிஎம் நினைக்கல. விஜய் புகழ் பாடுறானுங்க போய் அந்த அவன் சாமான் சீமான், என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பி, ஏன்னா அவனுக்கு என்ன சீமான பயன் கேட்டாய், இவங்கிட்ட இருக்கிற பசங்கள்லாம் விஜய் ரசிகருங்க, அது பூரா அங்கே தான் போவான். இந்த ஆளும் சீமான் சொல்கிறான், இல்லை இல்லை விஜய்க்கு மாநாட்டுக்கு போனாங்க ஓட்டு எனக்கு போடுவாங்க, ஒன்று மயிரை கூட போட மாட்டாங்க. என்ன இப்போ அப்படியே அவன் சீமான் என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மாறிட்டு விஜய் திராவிடத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், குட்டி கதை சொல்கிறியான் இப்போ விஜய் மாதிரியே மிமிக்ரி பண்ணி விஜயை வெற்றி செய்கிறான். அந்த சீமான் சாமான் என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு பேசினவன், என் தம்பி என் தம்பின்னு பேசினவன். ஸோ விஜய் நீ என்ன வாக்கு வங்கி வாங்கிடுவேன், நான் சொல்லிட்டு அவ்வளோ வாங்குவேன்னு என்ன சொல்கிறது? ஏடிஎம்கேக்காரர் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு பயம்னு கேட்டால், ஏடிஎம்கே நிலை குழிஞ்சு போயிருக்கு, அந்த ஏடிஎம்கேங்கிற வாக்கு வங்கி கொஞ்சம் விஜய் பக்கம் போவோம். நான் அந்த 4% 5% சொல்கிற பாருங்க, அது என்ன என்னன்னு கேட்கல, அந்த ஏடிஎம்கேல இருக்கிற வாக்கு வங்கி விஜய் பக்கம் போவோம், நாம் தமிழர் விஜய் பக்கம் போவோம், பாட்டாளி மக்கள் யங்ஸ்டர்ஸு கொஞ்சம் பேர் அங்கே போவாங்க, இதில் விஜய் ரசிகர் மன்றம். இதில் இந்த மாநாட்டுக்கு போனவன்லாம் விஜய் ஓட்டு போடுவான்னு நினச்சிடாது, ஏதோ ஆர்வத்தில் போயிட்டு வந்துட்டான். அவனுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, டோட்டலாக அம்மம்மாண்ணா டோட்டலாக இந்த நாம் தமிழருடைய வாக்கு வங்கி எல்லாம் விஜய் வாங்கினான், ஏடிஎம்கே கொஞ்சம் போவோம், பாட்டாளி மக்கள் கட்சி போவோம், இதெல்லாம் போச்சுன்னா அதிகபட்சம் ஏன்னா நாம் தமிழர் தான் மைனஸ் ஆகிடும் வாக்கு வங்கி, ஏடிஎம் இது மைனஸ் ஆகிடும் வாக்கு வங்கி, பாட்டாளி மக்கள் கட்சி இது வாக்கு வங்கி, இதெல்லாம் மைனஸ் ஆகிட்டு இதெல்லாம் சேர்ந்து அதிகபட்சம் 6% ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம். பாமக ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு நாம் தமிழர் ஓட்டெல்லாம் அந்த ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போயும் 6% ஓட்டு வாங்கினா நீ பெரிய விஷயம். அப்போது நீ 6% ஓட்டு நீ விஜய் வாங்குறன்னா உன்னுடைய தமிழக வெத்து வெட்டு கழகம் டெபாசிட் வாங்காத ஒரு தொகுதியிலே தாண்டா மவனே உன் கட்சி உன்னுடைய நிலைமை 2026ல் இதுதான் உன்னுடைய நிலைமை. எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நீ எதிர்ப்பா, அவர் முதலாளி நீ தொழிலாளி. எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படம் எடுப்பார், நீ அதை நடித்து அவர்கிட்ட கை நீட்டி நீ கூலி வாங்கினவன். கலைஞரின் பேரப்பிள்ளை, தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை, அன்பகத்தின் மன்னன் அறி, வாளியத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குடந்து, மாண்புமிகு துணை முதல்வர், நாளைய முதல்வர், எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் தலைவன், அவர் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மிகப்பெரிய இயக்கம், கோடிக்கணக்கான கொள்கை உறுதியான தொண்டர்கள் இருக்கிறார்கள், யாருக்கு யார் ஈக்குவல்? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எங்கள் வாலிப கலைஞர் மாண்புமிகு துணை முதல்வர், நாளைய தமிழக விடுவெள்ளி,
அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசிக்கு கூட சமம் கிடையாது. அந்த கூத்தாடி கோமாளி தமிழக வெத்துவிட்டு கழக தலைவர் நடிகர் விஜய், எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசிக்கு கூட நீ சமம் கிடையாது. அதிமுகக்காரன வந்து உங்க உங்க காலில் உழுந்து கிடற இடத்துக்கு வந்துட்டான் அதிமுக. ஏன்னா எங்களை பத்தி விஜய் பேசலனா, எங்களை பத்தி விஜய் பேசல, எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடரே கிடையாது. எப்போ நீ விஜய்க்கு போய் ஜாலரா அடிக்கிறீங்களோ, அதான் சொன்னேன், தேங்காய் வாங்கிட்டு போய் உருவுங்க, போய் எல்லாம் போய் தேங்காய் போய் லைன்ல நின்னுங்க, விஜய் கிட்ட போய் எங்க கிரானா இருந்தாலும் அங்கே போய் நின்று உருவுங்க போய். அந்த நிலமே வந்துச்சு ஏடிஎம்கே. ஏன்னா பயம், அவங்களுக்கு பயம். இன்னொரு ஓப்பனாக சொல்ல போனால், இவன் கட்சி ஆரம்பித்து ஓட்டை பிரிக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 தொகுதி எக்ஸ்ட்ரா வரும். இவன் ஓட்டை பிரிக்கிறான்ல, இந்த விஜய் போய் இப்போது தமிழக வெத்துவெட்டு கழக ஓட்டை பிரிக்கிறான்ல, குறைஞ்சது 200 தொகுதி திமுக கூட்டணி ஜெயிக்கும், எழுதி வச்சுக்கிங்க. அந்த 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே அவன் நடிகத்துக்கு போயிடுவான், தெரியும். அவன் நம்பி போகிறவங்களாம் நடுரோட்டில் நிற்கணும். இதில் ரொம்ப கேவலம் ஏடிஎம்கே தான், அவனுக்கு போய் ஜாலராக அடிக்கிறீங்க. தளபதின்னு சொன்னாது எங்க தலைவர் அண்ணன் ஸ்டாலின், அவர் தான் தளபதி, அவர் தான் தளபதி. 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு வேலூர் கோட்டை மைதானத்தில் ஐயா வெற்றி கொண்டான் போன்ற கட்சியின் முன்னணி தலைவர்லாம் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி என்று பட்டம் கொடுத்தார்கள். பட்டுக்கோட்டை அழகிரி தளபதின்னு சொன்னாங்க திராவிட இயக்க வரலாற்றில். கலைஞரே ஒரு நேரத்தில் தளபதின்னு சொன்னாங்க, அண்ணாவையும் தளபதின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நிரந்தரமாக தளபதி என்று அழைக்கப்படுகிற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால், தலைவர் தளபதி ஸ்டாலின். ஒருவரிடம் மிஸ்ஸாவே மிரள வைத்த தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இவன் தளபதியா, கூத்தாடி கோமாளி. சோ இவங்களே இவ்வளவு நேரம் பேசுறதே வேஸ்ட். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இடத்துல போய் கேட்டாங்க, இந்த விஜய் பேசுறது குறித்து உங்க கருத்து என்னன்னு. அழகா சொல்லிட்டார் மாண்புமிகு துணை முதல்வர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அழகா சொல்லிட்டார், கட்சியினுடைய மூத்த தலைவர் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆளுந்தூர் ஆர் எஸ் பாரதி பதில் சொல்லிட்டாரு, நானெல்லாம் பேச விரும்பலன்னு சொல்லி. இவன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆளவே மதிக்கல, அவர் பாட்டு போயினேன்ட்டார். அவர் லீடர், இவன் கூலிக்கு மாறடிக்கிறவன் விஜய் பிஜேபி கிட்ட. திரும்பி திரும்பி சொல்ற 2000 கோடி ரூபாய் பிஜேபி கிட்ட பணம் வாங்கினா நான் கட்சி ஆரம்பிச்ச, 100 கோடி ரூபாய் அவன் பணம் கொடுத்துருக்கான் மாநாட்டுக்கு. மாநாட்டில் விசிறு அடிக்கிறான், அந்த மிச்சரியும் அந்த பிஸ்கட்டையும் தண்ணி பாட்டில் விசிறு விசிறு அடிக்கிறான் எல்லாருக்கும். 7 பேர் செத்துட்டாங்களே, ஒருத்தர் வீட்டில் போய் நீ ஆறுதல் சொன்னியா, நான் அவங்களை அந்த ரசிகர் கேட்குறேன், 7 பேர் செத்துட்டான், அழுகுறாங்க அந்த அம்மா, என் பிள்ளைக்கு நான் போவாதே அந்த மாநாட்டுக்கு, போவாதே மாநாட்டுக்கு போவாதேன்னு பைக்கில் போய் என் பிள்ளை செத்துட்டான், இருக்கிற ஒரு பிள்ளைய வாரி குத்துட்டேன்னு இறங்கலே தெரிவிக்கல, எல்லாரும் காரி துப்பி அப்புறமே இறங்கல் தெரிவித்தோம். அந்த விஜய் 7 பேர் செத்துட்டாங்க நம்ம ரசிகர், அந்த 7 பேர் வீட்டுக்கு நீ போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும். இல்லை என்ன ஒன்று அண்ணாலும் எங்கள் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் போய் நிற்கிறாருல, பொதுமக்களாக இருந்தாலும் கட்சிக்காராக இருந்தாலும் யாருக்குன்னா போய் ஆறுதல் சொன்னியா, உன் மாநாட்டு உன் மாநாட்டுக்கு வந்தானே செத்தான், ஏற்கனவே நீ ஆறுதல் சொல்லியிருப்பியா, உன்னை நம்பியா பின்னால போறீங்க. பசுபொன் முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய விடுதலை வீரர், மிகப்பெரிய தலைவன். பசுபொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்திக்கு நீ போய் நேரா இல்லை, முதல் முதல்ல போய் நேரா இல்லை போய் அவருக்கு அவருடைய கோயிலில் போய் நீ வந்து மாலை போடணும். வீட்டிலேருந்துனே ஒரு போட்டோக்கு ஒரு மாலை போட்டு அந்த போட்டோவை வந்துட்டு பிரஸ்ல ரிலீஸ் பண்றானுங்க. ஸோ இவெல்லாம் ஒரு தலைவன் சொல்லி ஒரு நடிகன் பின்னால ஒரு கூட்டம் போதுன்னா இந்த நாடு எங்கிருந்து உருப்படுறது, இந்த நாடு எங்கிருந்து உருப்படுறது. அதனால குடும்பத்தை பத்தி பேசுகிற விஜய், உனக்கு திமுக யாருன்னு காட்டுறோம் வா, உனக்கு திமுக யாருன்னு நாங்க காட்டுறோம், எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் யாருன்னு உனக்கு காட்டுறாரு வா, பாத்துக்கலாம் வா. ஆனா இனிமே பெட்ட மாவனே, உன் படம் இனிமேலாம் ஓடாது, இனிமையெல்லாம் உன் படம் ஓடாது. விஜயகாந்த் உடவையா நடிகர்னா யார் இன்னைக்கு ஸ்டாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உண்மையிலே ரசிகர் மன்றம் உண்மையான ஒரு நடிகன் பெரிய ஸ்டார் யாருன்னு கேட்டால் தலை விஜய், தலை அஜித், அல்டிமேட் ஸ்டார் தலை அஜித் தான். இப்ப அவர் கூட இந்த கார் ரேஸ்ல, ஃபார்முலா கார் ரேஸ்ல, இப்ப அவர் கார் ரேஸ்ல கலந்துக்கிறாருல, கார் 3 கோடி ரூபாயில கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் ரேஸில், வெளிநாட்டில் கார் ரேஸில் கலந்த போது நம்ம ஃபார்முலா கார் ரேஸுக்கு தமிழ்நாடு சிம்பிள் ஒன்று வந்துச்சு இல்லை கார் ரேஸு, அந்த சிம்பிளை தான் அவர் காரில் போட்டிருக்காரு, ஹெல்மெட்டில் போட்டிருக்காரு. அதுக்கு மாண்புமிகு துணை முதல்வர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்து பாராட்டினார் நடிகர் அஜித் அவர்களை. உடனே அஜித் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டாரு, விஜயை வெறுப்பேற்றணும்னு அஜித்தை பாராட்டினார். ஹாடாங்க,
ஜெய் எங்களுக்கு அவன் விஜய் ஒரு ஆளே கிடையாதுடா. அது எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு கூட தூசி கிடையாது அந்த விஜய். இதுல இந்த அம்மா கராங்க பாரு தமிழிசை சவுந்தரராஜன் அடையே எங்க அப்பா சாமி ஐயோ 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 ஐயோ. அதுக்கு அங்கே பிஜேபியில் 5% மரியாதை இல்லை, மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, டெபாசிட்டே வாங்கலை. அக்கா தமிழிசை தங்கப்பாண்டி நின்று டெபாசிட்டே வாங்கலைன்னு வச்சுக்காது. அது பேச்சுதுப்பார் இந்த மைக்கில் உதயநிதி உதயநிதி. ஆனால் ஒன்று, எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் யாராகட்டும், பிரதமர் மோடி அமித்ஷாலேருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து யாராக இருந்தாலும் அண்ணன் உதயநிதி உதயநிதி. ஏன்னா வளர்ந்துருக்கிற தலைவன் இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலுக்கு அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன் எங்கள் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரு அஜித்தை வந்து பாராட்டுற உடனே இந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் உதயநிதி வந்து அஜித்தை வந்து பாராட்டுறாரு. அந்த விஜயை வெறுப்பேற்றணும் அஜித்தை ஒரு பாராட்டுறாருன்னா அவர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அஜித்தை பாராட்டுற நன்றி சொல்கிறாருன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா உனக்கு எங்க அக்கா வலிக்குது? இப்போ எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அஜித்தை பாராட்டினாருன்னா அத்தனை அரசியலாக்கி பேசுறிய விஜய்க்கு வெறுப்பேற்றுறதுக்கு உதயநிதி அஜித்தை பாராட்டுறோம் சொல்லிக்கிற உனக்கு எங்க வலிக்குது? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பதிவிலே சொல்லிடுறாக்கா. இப்போது இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 வயசு பசங்க 2 வயசு பசங்க கையில் செல்ஃபோன் இருக்குது. அதுங்க 3 வயசாயிட்டாலே செல்ஃபோனில் எல்லாம் அதுங்களுக்கு தெரியுது, நம்மளுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலே செல்ஃபோனோடவே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு செல்ஃபோன் அவசியம் தான். அதில் இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் நாங்கள் செல்ஃபோன் தான் கொடுத்துருது, சாப்பிட்றோம்னா செல்ஃபோன் தான். இதில் இந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அடிக்கடி டிவியில் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வரும்போது இந்த செல்ஃபோன் வராங்க இல்லை, அவங்க அந்த பட்டத்தில் அந்த அடிப்பட்ட அண்டா மாதிரி ஒரு மூஞ்சி, அவங்க அப்படியே பேசும்போது அவங்க அப்படியே அந்த சிரிக்கும் போது பசங்க அதை கிட்ட பார்க்கும்போது பெதறி போகிறாங்க, சாப்பிட மாட்டாங்க, பசங்களை அழுதுறாங்க. அந்த அக்கா தமிழிசை சொல்கிறேன், கொஞ்சம் தவிர்த்துக்கங்கக்கா நீங்கள் இந்த மீடியாவில் வர்றது, பசங்க பயப்படுறாங்க ஃபோனில் அவங்கள பார்த்தா. ஆமாம், நாங்கள் உதயநிதி அண்ணா வந்து அஜித்துக்கு பாராட்டினார்னா உங்களுக்கு எங்கக்கா வலிக்குது? நீங்கள் ஏங்கக்கா அதை பற்றி பேசுகிறீங்க? மறைமுகமாக அவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாம் இந்த அக்கா. உனக்கு அங்கே உங்கள் கட்சியிலே உனக்கு 5 பைசாக்கு மரியாதை இல்லை. ஸோ அதிமுக இவன் பிஜேபி காரணங்க, பிஜேபியில் தமிழிசை போன்ற நபர்கள், இன்னும் அந்த பழக்கருப்பையா சவுக் சங்கர், இன்னும் ஒரு சில அந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு புறம்போ கொத்தங்கிறான் அவன், நேதாஜி கட்சின்னு ஒரு நேதாஜி பேரில் கட்சி வச்சுருக்கான் ஒருத்தன், அவன் இன்னும் ஒரு கேங் இருக்குது ஆன்டி டிஎம். இப்போ இவனுக்கெல்லாம் விஜயத்துக்கு தலைமையில் வச்சுருவாங்க, அவனுங்களாம் உங்களை 5 பைசா கூட மதிக்க மாட்டான், உங்களாம் உங்களை 5 பைசா கூட மதிக்க மாட்டான். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் இதை ஒரு கோமாளி ஒரு கூத்தாடி விஜயை விட்டு நீ திராவிட மாடலர்ஸ் ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொல்லி குடும்பத்தை நடுரோட்டில் விட்ட ஒரு கோமாளி ஒரு கூத்தாடியை விட்டு நீ திமுக திட்டு வைக்கிற பிஜேபி, அதனால் நான் நடிகர் விஜய்க்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறது, தாங்க மாட்டேன். அண்ணன் உதயநிதி நீ பேச மாட்டார், சைலண்ட்டாக அவன் சோழிய முடிப்பார். லண்டனுக்கு இல்லை எங்கன்னா ஊரை விட்டு நீ ஓடணும், துண்டை காணும், துணியை காணும். ஆனானப்பட்ட எம்ஜிஆரை பார்த்த கட்சிடா திமுக, ஜெயலலிதாவை பார்த்த கட்சிடா திமுக. திமுக சாதாரணமாக வரலடா, கொட்டு மலையில் ராபின்சன் பூங்காவில் அறிஞர் அண்ணா தோங்கிய கட்சி திமுக. அவங்க அப்பனை கேளு, சந்திரசேகர் சொல்லுவார், அது சரி அவங்க அப்பனே கூட இல்லையே, நீ தான் தொத்துட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா பொண்டாட்டி எல்லாரையும். என்ன சொல்கிறது, நீ ஒரு கூத்தாடி கோமாளி, படத்தில் நடிச்சிட்டவங்க கூட 10 பேர் இருக்கிறான்றதுனால நீ திமுக எதிர்க்கிறன்னா திமுக எதிர்த்தவன்லாம் அழிஞ்சு போனான் மவனே. திரை உலகத்திலும் சரி அரசியலும் சரி நீ என்ன ஆகுறன்றது பார். எங்கள் அண்ணன் உதயநிதி அப்படி கண்ணு இப்படி அப்படி கண்ணு சிமிட்டுனாருன்னா போகிறோம், இப்படி அண்ணாருனா போகிறோம், நடக்கிறதே வேற. அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷ் ஆனதுன்னு வச்சு நீ என்ன மயிரை பிடிங்கிடுவியா? இது திமுக கூத்தாடி விஜய், வா பார்க்கலாம் வா, நான் வருத்தம் போகிறோம் பேசுறதுக்கு. என்ன அதனால் குடும்பம் கொள்ளையடிதுன்றது நீ ஒன்றும் விலக பிடிக்கல? என்ன நீ ஒன்றும் விலக பிடிக்கல? போய் ஒழுங்காக குடும்பம் நடத்து, அப்பா அம்மா கூட்டினு வந்து வீட்டில் சோறு போடு, பொண்டாட்டி கூட்டினு வந்து குடும்பம் நடத்து. இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன், நன்றி வணக்கம், குடியாத்தம்.